யாராவது என்ன பார்த்து என்னன்னு சொல்வாங்க. ஒரு வேலைக்காக போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். இட்ஸ் சஸ்பென்ஸ். என்னடா அவனுக்கு தெரியாதா இவன் என்ன விட நல்லா நடிக்கிறான். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச இடத்துக்கு எஸ் சார் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. சாரி ஸ்கூல்ல டியூஷன் டியூஷன் டியூஷனை கட் பண்ண வேண்டாம். அதே டைம்ல இருக்கிற இந்த ஒரு நாள் ஹாலிடேயை ஒழுங்காக ஆசைப்பட்டதை செய்யணுங்கிறதுக்காக தம்பியை கார்க்குள்ள உட்கார வச்சு டியூஷன் டைமில் ஆன்லைன் கிளாஸில் டியூஷன் டியூஷன் ஈவினிங் டியூஷன் டியூஷன் டைமில் நாங்கள் வந்து என்னுடைய ஆசைக்காக கன்ஃபார்மாக உனக்கு தெரியாதுல்ல உனக்கு வேணாம்ல அப்புறம் இப்படி என்ன இங்கே போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் சில நிமிடங்களில். மழை இருந்தாலும் வீட்டுக்குள் அடங்காத சங்கம் இது வாலிபர் சங்கம். என்னுடைய மருமகன் ஆரவ் ஜி. அப்புறம் இது தன்வின் என்னுடைய மகன் மகன் அண்ட் மருமகன். இதுதான் வந்து அஞ்சு முக்கு. இந்த அஞ்சு ரோடு சேர்ற இடம் தான், அதனாலதான் அஞ்சு முக்குன்னு சொல்றாங்க. இந்த கோவில் இது வந்து உப்பு கோவில் சொல்லுவாங்க. இந்த சைடுல கோவில் இருக்கா? ஒரு சீசன்ல வந்துட்டு நான் சின்னதா இருக்கும்போது தன்வின் மாதிரி இருக்கும்போது இங்க வரிசையா அந்த சாமி வந்து பால் குடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இது ஊத்துனாங்க. பயங்கர ஃபேமஸ். இதுதான் பிக் பஜார். நம்மளோட டி நகர் ரங்கநாதன் தெரு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி இது. நிறைய கடைகள் இருக்குல்ல கோயம்புத்தூர் டி நகர்க்குள்ள போயிட்டு இருக்கோம். இங்க வந்து விக்டோரியா ஹால் சொல்லிட்டு டவுன் ஹால். இதுதான் 1892 கட்டினது. இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வச்சுக்கலாமே. இதுக்கு எல்லாமே வந்து வரலாற்று பின்னணிகள் இருக்கு நிறைய. இப்ப டவுன் ஹால்ல இருந்து வைஷால் ஸ்ட்ரீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். இங்க வந்து அதிகமா இந்த தங்கம் சம்பந்தமான வேலை செய்யறவங்க எல்லாம் இங்க இருப்பாங்க. கோல்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்ட்ரீட்டு வைஷால் ஸ்ட்ரீட். இங்க ஒரு ஃபேமஸான கோவில் இருக்கு, வாசவி கன்னிகா பரமேஸ்வரி கோவில். இது வந்து டவுன் ஹால் பக்கத்துல. இது கோணியம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த கோணியம்மன் கோவில் தேர் வரும்போது ஹோல் சிட்டியே வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, கரண்ட் எல்லாம் கட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல சாச்சு. அதான் உள்ள போயிருக்கேன், தரிசனம் பண்ணிருக்கேன். பட் தேர் எப்போ தேர் அந்த சமயம் எனக்கு ஞாபகம் இல்ல. பட் ரொம்ப ஃபேமஸ். இப்போ எங்களுக்கு, அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு வரோம். எங்க மூணு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் ஆன புதுசுல நான் வந்து கோயம்புத்தூர்ல நிறைய இடங்களை சுத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நிறைய ஸ்வீட்ஸ் வித விதமா சாப்பிட்டேன். அப்புறம் வித விதமான ஸ்நாக் பார்க்லாம் கூட்டிட்டு போயிருந்தாரு. அந்த மாதிரி பானிபூரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். எனக்கு பிடிச்ச இந்த பானிபூரி வந்து வைஷால் ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர்ல இருக்கு. இது வந்து ரொம்ப கஞ்சஸ்டடான ஏரியா, பட் ரொம்ப நல்லா இருக்கும். போலாமா? ஓகே, அப்ப இறங்குறோம் நாங்க. ரோட்ல யாராவது என்ன கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்கலாம். நான் மாஸ்க் போட்டுக்கிறேன். இருந்தாலும் கண்ணை வச்சு கண்டுபிடிக்கிறவங்க நிஜமாவே பெரிய டேலண்டட் தான். யாராவது என்ன பார்த்து என்னன்னு சொல்லுவாங்க தானேன்னு பார்த்தா
நீங்க தானே இந்த நீங்க தானே இந்த தானம் பேசாம பானிபூரி சாப்பிட்டு போங்க அது நம்ம நான் தாங்க தானம் ஆனா இப்ப பானிபூரி சாப்பிட போறேன் வாங்க வாங்க நான் கோயம்புத்தூருக்கு எப்போ வந்தாலும் என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் பானிபூரி கடைக்கு போய் பானிபூரி சாப்பிட்றது அப்படிங்கிறது அதில் முக்கியமாக ஒரு ரெண்டு மூணு கடை என்னுடைய ஃபேவரட் கடை அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அங்கிளோட கடை இந்த அங்கிளோட கடையில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 வருஷமாக அவர் பானிபூரி செய்கிறாரு அவருடைய டேஸ்ட் அப்போ சாப்பிட்டவங்களுக்கும் இப்போ சாப்பிட்டவங்களுக்கும் தெரியும் அந்த டேஸ்ட் மாறவே மாறாது அவ்வளோ நல்லாயிருக்கும் அங்கே தான் போகலான்னு போனேன் ஆனால் பயங்கரமான கூட்டம் அதனால் அடுத்த ஆப்ஷனாக இந்த கடைக்கு வந்திருக்கேன் அண்ணா மிக்சர்னா மிக்சர் இருக்க கட்லெட் இருக்கீங்க போட்டுக்கலாம் மக்கள் சூடு பண்ணி லைக் ஓகே தயிர் வடை மிக்சர் உருளைக்கிழங்கு வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி தயிர் வடை தால் மிக்ஸ் இது வந்து மசாலா இது மசாலா பொடி நான் கேட்டது ஸ்பைசி ஏன் கேட்டிங்களா எனக்கு ஸ்பைசி ஃபர்ஸ்ட் மசாலா தரேன் அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு ஐட்டம் ஸ்பெஷல் தரேன் உங்களுக்கு அப்புறம் ஸ்வீட் வேணும் வா थैंक यू இது வந்து மசாலா மசாலா ஸ்பைசி வந்து போட்டுட்டு இருக்காரு அடுத்து ஸ்வீட் கூட ரெடி ஆயிடுச்சு முதல்ல இத ஆரம்பிச்சிடலாம் ஒரே டைம் ஃபுல்லா வாங்கி பிளேட் பக்கத்துல வச்சு ரெடி 1 2 3 எனக்கு வந்து கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் தான் பானிபூரியே குடிக்க ஆரம்பிச்சது சென்னையில வந்து நுங்கம்பாக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கு ஸோ லைட் ஒரு லேட் நைட்டு நார்த் இந்தியன்ஸோட பானிபூரி பட் அதெல்லாம் அங்கெல்லாம் போனால் கூட நான் என்ஜாய் பண்ணதில்லை பட் கோயம்புத்தூரில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பானிபூரி எடுங்க 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 ரெடி பானிபூரி இட் இஸ் ஃபுல் ஃபில்ட் தண்ணி மூஞ்சி பாருங்க இது வந்து தயிர் பூரி ஆக்சுவலி இதில் மசால் அப்புறம் அந்த பீஸோட மசாலும் போட்டிருக்காங்க பொட்டேட்டோவும் இருக்கு கூட கர்ட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் செம்ம ஸ்பைசி தண்ணியோட கண்ணை பார்த்தா தெரியும் தயிர் ஆவேசமாக கைஸ் இது பேர் மிக்சர் இதுல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி மிக்சர் இல்ல இதுல தயிர் அதுக்கப்புறம் உண்மையான மிக்சர் மசால் அதுக்கப்புறம் பானிபூரி உடச்சு போட்டுருக்காங்க இது ஒரு டேஸ்ட் கொடுக்கலாம் மஷ்ரூமே சாப்பிட மாட்டாங்க இந்த மிக்சர்ல இந்த பொரி மஷ்ரூம் எல்லாம் போட்டுருக்காங்க மசால் எல்லாம் போட்டு ஆனியனோட திஸ் இஸ் யம்மி ஆஹா செம்ம டேஸ்ட் தம்பி காரத்தில் அவனுக்கு காரம் கொஞ்சம் காரமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டான் நான் நல்லா சாப்பிடுவேன் ஸோ அதனால் இப்போ வந்து ஸ்வீட் பூரியை மிக்ஸ் பண்ணுறேன் ஓ சாரி ஐம் சாரி கொஞ்சம் ஆ அப்படியே வாயில் போடுங்க ஸ்வீட் பண்ணுங்க யம்மி ஆ
ஐட்டம் கிட் ஸ்பெஷல் அம்மா ஐயோ இனிப்பு கறி செய்து ஆரமே இல்லாம இருக்கு இது வந்து லிம்பு லிம்பு பால் இது லிம்பு பண்ணி ஒரு அஞ்சாறு வெரைட்டி எல்லாமே சாப்பிட்டேன் ஜஸ்ட் பானி மட்டும் குடிக்கலாம் ஃபைனலா இந்த ரோட் பாருங்க எவ்வளோ ரஷ்ஷாக இருக்கு சூப்பராக இருந்துச்சு என்ஜாய் அடுத்த பிளேஸ்க்கு போகிறோம் வாங்க இது கோயம்புத்தூரோட ஒரு ஐகான் ஸ்பாட்னே சொல்லலாம் மணிக்கூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மணிக்கூண்டுங்கிறது பல பேருக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்பாட் இது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் ஆர்எஸ்புரம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா அதை வந்து இப்போ சீரமைச்சிருக்காங்க அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த ரோடை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க செல்ஃபி பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு ஃபாரின் லுக்கு கொடுத்துருக்காங்க ஆர்எஸ்புரத்துக்கு நம்ம காரில் சுற்றுறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட் சரி உனக்கு எது பிடிச்சிருக்கு மசால் ஓகே உனக்குடா எனக்கு வந்து அந்த மிக்ஸ்சர் கரெக்ட் எனக்கு மசால் அதுக்கு அப்புறம் அந்த மஷ்ரூம் அந்த மிக்ஸ்சர் மஷ்ரூம் போட்டு உனக்கு வந்து கர்ட் கர்ட்ல ஸ்வீட் mix பண்ணி அவனுக்கு தன்வீன் இம்ப்ரஸ் பண்றதுக்காக அவர் வந்து ஸ்வீட்லாம் mix பண்ணி கொடுத்தாரு தங்க எக்ஸ்ட்ரீமா என்ஜாய் பண்ணோம் நான் வந்து பலவிதமான பூரிஸ் அப்படியே அதுல அவர் எனக்கு வந்து நான் வந்திருக்கேங்கிறதுனால என்ன ரொம்ப கேர் எடுத்துட்டு எனக்கு என்னென்னமோ கொடுத்தாரு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கட்டா மீட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மொத்தத்துல பாத்தீங்கன்னா சென்னையில பானிபூரி ரொம்ப ஃபேமஸ் அதுவும் அந்த புரசவாக்கம் சைட்ல எல்லாம் நிறைய இருக்கு நுங்கம்பாக்கம்ல இருக்கு பட் அதெல்லாம் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இருக்கும் பட் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு சவுத் இந்தியன் டச்சோட நிறைய வெரைட்டி நிறைய பானிபூரி ஷாப்ஸ் இருக்கு எனக்கே ஒன்று ரெண்டுன்னு அப்படி என்னாலே சொல்ல முடியும் இது என்னுடைய ஒரு ஃபேவரட்டான கடை கண்டிப்பாக கோயம்புத்தூர் வர்றவங்க பானிபூரி ட்ரை பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு முத்து கொடுக்குமா கிட்ட வந்தீங்களே முத்து கொடுக்கணும்னா கொடுங்க பரவாயில்ல ஆமா அவன் தன்வினோட ஏடிஆர் சேனல்ல அதுல ஒரு வீடியோ நாங்க போடுறது இல்ல அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ எங்க பிஸியா இருக்கிற இந்த டைம்ல எனக்கு கோயம்புத்தூருக்கு வர்றதுக்கு ஒரு 3 டேஸ் கிடைச்சது ஸோ எக்ஸ்ட்ரீமா என்ஜாய் பண்ண இன்னும் பல இடங்கள் போலாம் அப்படியா என்னடா பண்ற நீ அப்படிங்கிற பிளான்ல இருக்கும் பாய் எல்லாரும் பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய்